அண்ணா கவனிடா கண்ணா, பாப்பு கவனிமா. ட்ரை திஸ், கிவ் த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் வேர் த நம்பர் ஆஃப் திங்ஸ் கவுண்டட் பை யூ உட் பி அ ஃபைவ் டிஜிட் நம்பர் ஆர் மோர். ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்றாங்கடா கண்ணா. தே ஆர் ஆஸ்கிங் யூ டு கிவ் தம் த்ரீ எக்ஸாம்பிள்ஸ். மூணு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது எப்படி இருக்குன்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இட் சுட் பி அ ஃபைவ் டிஜிட் நம்பர் ஆர் மோர். அஞ்சு டிஜிட் நம்பரா இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு மேல இருக்கலாம்டா கண்ணா. டக்குன்னு சொல்லணும்னா உடனே என்ன உனக்கு ஞாபகத்துக்கு வரும்? எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க இல்லையா, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஞாபகத்துக்கு வருமா வராதா? அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம்? உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர். என்னடி கண்ணு? பேங்க் அக்கௌண்ட் நம்பர். சரியா அடி கண்ணு? பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ரைட். அதுலயே பாரு இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலா மூணு தான் கேட்டிருக்காங்க, ஒரு இதை எடுத்த உடனே அதுலயே நீ சொல்லிடலாம். அடுத்த ரெண்டாவது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் கேட்பாங்க என்னது MICR ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்? உங்க பாஸ்புக் எடுத்து பாருங்க, MICR நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரியாடா கண்ணா? அதனால அதுவும் என்னது? மோர் தேன் ஃபைவ் டிஜிட். என்னடா கண்ணா? மோர் தேன் ஃபைவ் டிஜிட். சரி, அடுத்தது வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CIF அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு நம்பர், ரைட்டா? என்ன நம்பர் போட்டிருக்கோம்? CIF போட்டிருக்கோம் ஒரு நம்பர். அடுத்தது மூணு தான் கேட்டிருக்காங்க, இருந்தாலும் அடுத்தது என்னன்னா IFS கோட், IFSC நம்பர்னு சொல்லுவாங்க, சரியா? அதுல வந்து ஆல்பபெட்ஸும் வரும், இருந்தாலும் மோர் தேன் ஃபைவ் டிஜிட் தான். அதனால இப்ப ஒரு பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டாலே உன்னால சொல்ல முடியுதா சொல்ல முடியலையா? முடியுது. அது இல்லாம வேற என்னென்ன சொல்லலாம்னு சொல்லு பாக்கலாம். ஒருவேளை உங்க அப்பா சேலரி வந்து 10,000 இருந்து வாங்குறாங்க அப்படின்னா, அப்ப அதை சொல்லலாமா ஃபைவ் டிஜிட் நம்பருக்கு? அடுத்தது இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு நம்மளதுல, என்ன இருக்கு? ஆதார் கார்டு. என்ன இருக்குது? ஆதார் கார்டு. அடுத்தது என்னது? குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு நம்பர், ரைட் அடிக்கணு? என்ன கார்டு? ஆதார், ஆதார் நம்பர். என்ன நம்பர்? ஆதார் நம்பர். அடுத்தது என்னது? ஃபேமிலி கார்டு. இப்ப எல்லாம் ஃபேமிலி கார்டுன்னு கொடுக்குறாங்க, குடும்ப அட்டை, பழசுல வந்து ரேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலி கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ போட்டு கீழே நம்பர் இருக்கும், அதுவும் அப்படிதான் மோர் தென் ஃபைவ் டிஜிட். புரியுது அடிக்கண்ண? அஞ்சு இலக்கங்களை தாண்டி தான் இருக்கும். இப்ப மூன்று எடுத்துக்காட்டு கொடுக்க முடியுதா? ஐந்து இலக்கம் அல்லது அதை தாண்டி மூணு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க, கொடுத்தாச்சு. அடுத்தது ரெண்டாவது பாருங்க அடிக்கண்ண, தேர் ஆர் 10 lakh பீப்புள் இன் ஏ டிஸ்ட்ரிக்ட். மொதல் 10 lakh, நான் ஏற்கனவே உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அடிக்கண்ண. 10னா எத்தனை ஜீரோ? ஒரு ஜீரோ. 100னா எத்தனை ஜீரோ? ரெண்டு ஜீரோ. 1000னா எத்தனை ஜீரோ? மூணு ஜீரோ. அடுத்தது எதை ஞாபகம் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன், லேக்குக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை ஜீரோ? ஃபைவ் ஜீரோஸ். அடுத்தது க்ரோருக்கு எத்தனை ஜீரோஸ்? 7 zeros. நீ ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இதுதான், புரியுதா? இடையில இருக்கிறதெல்லாம் வேணாம், ஏன்னா இது 100 தெரியும், இது ரெண்டும் நமக்கு வந்து தெரியும் எப்பவுமே, இதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்னது? 3, 5, 7. இந்தியன் சிஸ்டத்துல இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய எண் முறையில என்னது? 1000, 1,000,000, 1,000,000,000. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும் உனக்கு. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, 10 lakhன்றாங்க, புரியுதா? அப்ப லேக்குக்கு எவ்வளவு ஜீரோ சொன்ன? 5 zeros. க்ரோருக்கு 7 zeros. முதல் லேக்குக்கு போடுறீங்க, 1, 2, 3, 4, 5. எத்தனை லேக்ஸ் சொல்லியிருக்காங்க? 10 lakhs. அப்ப என்ன ஆயிடும்? 10 lakh போது ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா வந்துடும். என்ன போடணும் இங்க மறக்காம? 1 போடணும். இப்ப இது என்னது? 10 lakh. இந்தியன் சிஸ்டத்துல ரைட்டா வந்திருக்கா? 10 lakh, ரைட்டா? ரைட் இல்லையா? இது என்னது? 1000s place. இது என்னது? புரியுதா? இது என்னது? 1000s place. இது என்னது? லேக். 10 lakh வந்திருக்கா அடிக்கணு? இப்ப என்ன கேக்குறாங்க, வாட் வுட் பி த பாப்புலேஷன் ஆஃப் 10 such districts?
ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 10 லாக் இருந்தா 10 டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப இதை எதால மல்டிப்ளை பண்ணணும்? நீ 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன ஈஸி வே? 10 ஆல பெருக்கணும்னா 0 1 0 ஆட் ஆயிக்கணும். ஏற்கனவே எத்தனை ஜீரோ இங்க இருக்கு? 6 இருக்கு. அப்ப எத்தனை ஜீரோ இருக்கணும் நமக்கு? 7 ஜீரோஸ் வரணும். அப்ப 1 போட்டு 1 2 3 4 5 6 7 7 ஜீரோஸ். அப்ப இது போட்ட உடனே இது என்ன நம்பரா மாறிடுங்க? 10 லாக் இருக்கா? இங்க என்ன இருக்கு? 7 ஜீரோஸ் இருக்கா? 7 ஜீரோஸ் நம்ம ஏற்கனவே என்ன டெக்னிக் பார்த்து வச்சிருக்கோம்? க்ரோர்னு பார்த்து வச்சிருக்கிறோம். பார்த்திருக்கிறோமா இல்லையா? அப்ப அக்கமா போட்டு பாருங்க நீங்க, வந்துருச்சா? இது என்னது? 1000. இது என்ன பிளேஸ்? லாக். இது என்ன? க்ரோர். அப்ப 1 க்ரோர். அப்ப பாப்புலேஷன் ஆஃப் 10 சச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னது? 1 க்ரோர் பீப்புள். சரியாடி கண்ணு. அடுத்தது, த கவர்மெண்ட் ஸ்பெண்ட்ஸ் ருபீஸ் 2 க்ரோர்ஸ். ஹவு மெனி க்ரோர்ஸ்? 2 க்ரோர்ஸ் ஃபார் எஜுகேஷன். நமக்கு க்ரோர்ஸ்னா எத்தனை ஜீரோன்னு தெரியும்? 7 ஜீரோஸ் தெரியும். தெரியுமா தெரியாதா? ரைட். ஆனா இங்க 1 க்ரோர் இல்ல, எத்தனை க்ரோர்ஸ்? 2 க்ரோர்ஸ். அதனால 2 போட்டுக்கணும். கமா போட்டு பாத்துக்கோ கொஞ்சம். ஏன்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்காக தாங்க இந்த ட்ரை தீஸ் எல்லாம். சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியணும்ன்றதுக்காக மிஸ் கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன். 1000, இது என்னது? லேக். இது என்னது? க்ரோர். இப்ப 2 க்ரோர் ஆயிடுச்சா? அதே மாதிரி அடுத்தது கேக்குறாங்க, வாட் வுட் பி இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் 10 மந்த்ஸ். ஒரு மாசத்துக்கு 2 கோடி கவர்மெண்ட் செலவு பண்ணா ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10 மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணும்? இதே மெத்தட் தானே, இன்டூ 10. இது என்னது? இன்டூ 10. இன்டூ 10 என்னது? ஈஸி வே. டக்குன்னு 1 ஜீரோ ஆட் ஆயிடும். ஆனா இதுல போட்டீங்கன்னா இந்த கமா டிஃபர் ஆகும். அதனால அடுத்ததுல போட்டுக்கலாம். ஏற்கனவே எத்தனை ஜீரோ இருக்கு? 7 ஜீரோஸ். அப்ப 8 ஜீரோஸ் போட்டுக்கணும். 1 1 2 3 4 5 6 7 8, பிகாஸ் ஆல்ரெடி 7 ஜீரோஸ் ஆர் ஹியர். சோ 1 மோர் ஜீரோ யூ ஆர் ஆடிங். வை? திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 10. அதனால இப்ப போட்டு பாருங்க. சரியா? இப்ப இது என்னது? 1000. இது என்னது? லேக். இது என்னது? க்ரோர். அப்ப ஹவு மெனி க்ரோர்ஸ்? 20 க்ரோர்ஸ். ஹவு மெனி க்ரோர்ஸ்? 20 க்ரோர்ஸ். 20 கோடி. புரியுதா? ஒரு மாவட்டத்துக்கு 2 கோடி கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணா 10 மாசத்துல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதுதான் இது. சரியாடாக்க, நான் இது ஃபர்ஸ்ட் சம், இது செகண்ட் சம், இது தேர்ட் சம். புரிஞ்சுதா? வெரி குட் ராக்கண்ணா. கொஞ்சம் பொறுமையா இதே மாதிரி நீயா ஒரு குவஸ்டின் கேள்றாக்கண்ணா. இப்ப நான் மிஸ் இவ்வளவு கொடுத்தல, நீ இதே மாதிரி எக்ஸ்ட்ராவா எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன வரும்ன்றத பாரு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணிக்க, இந்த நம்பரை மாத்தி பாரு. புரியுதா? என்ன அது? 10 லாக்ன்றது 1000. சின்னதுல இருந்து போ, ஒரு 1000 10,000. புரியுதா? அது மாதிரி கொடுத்து கொடுத்து நீங்க இங்க நம்பரை மாத்தி செஞ்சு பாருங்க. இந்த 10 லாக்ன்றத மாத்து. அதே மாதிரி இந்த 10 சச் டிஸ்ட்ரிக்ட்ன்றது இருக்கட்டும். ஏன்னா 10 ஆல மல்டிப்ளை பண்றது நாம் எப்படின்றத கத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால அது இருந்து போ. இந்த இடத்த மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணி பாருங்க நிறைய நம்பர்ஸ் வச்சு. புரிஞ்சுதாடா கண்ணா? ஓகே வாடா.